ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி பாக்கெட் மெலினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்க்கெட் ரீகேப் பார்த்தலாம் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு ஃப்ளாட் சென்டிமெண்ட்டில் ஆனது அதன் பிறகு மார்க்கெட்டில் ஒரு சிறிய சரிவு வந்தாலும் மார்க்கெட் வந்து கிராஜுவலாக பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு மாறி முடிவடையும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்லேயே முடிஞ்சிருக்கு இன்னைக்கு நிப்டி மற்றும் சென்செக்ஸ் பாசிட்டிவ் பட் பேங்க் நிப்டி இன்னைக்கு நெகட்டிவ் புக்கிங்ல வர்த்தகமானது இன்னைக்கு முடிவுல சென்செக்ஸ் நிப்டி அறுபத்தி எட்டு புள்ளிகளும் உயர்ந்தது பேங்க் புள்ளிகள் சரிந்தது இன்னைக்கு உயர்வு ஸ்ரீராம் பினான்ஸ் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் சரிவடைஞ்சு பிக்கஸ்ட் லூசர் லிஸ்ட்ல வர்த்தகமானது எஃப்எம்சிஜி துறை இன்னைக்கு சின்ன ஒரு பையிங் ஒன்று புள்ளி நான்கு சதவிகித உயர்வு நிப்டி மெட்டல் ஒரு பெரிய ரேலிக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு புள்ளி ஆறு சதவிகிதம் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு பட் ஓவரல் ட்ரெண்ட் இன்னும் மெட்டலுக்கு பாசிட்டிவ் சைடுல தான் இருக்கு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஒரு விஷேப்டு ரெக்கவரியை நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்ததுன்னா ப்ரீவியஸ் ஹையான இரண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து சுலபமாக டச் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஒரே ஒரு விஷயம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் த ஈரான் பிரசிடென்ட் அவர்கள் மரணம் அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு மற்றபடி குரூட் ஆயிலினுடைய விலை ஏற்றம் இது ரெண்டு தான் மார்க்கெட்டினுடைய குளோபல் ப்ராப்ளம் அதை தொடர்ந்து நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் அது கொஞ்சம் பெரிய அளவுக்கு குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனுடைய அவுட்கம்மை பொறுத்து மார்க்கெட் அடுத்த டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும் பட் இப்போதைக்கு மார்க்கெட் மறுபடியும் ஒரு அப் திரும்பி இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த சார்ட் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மை மூவிங் ஆவரேஜ்க்கு மேல நம்ம வர்த்தகம் ஆகிறதால மார்க்கெட் இன்கேஸ் வரக்கூடிய நாட்கள்ல சரிவடைந்தாலும் இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி எண்பது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணும் இன்னைக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓபன் ஆகும்போது இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு க்ளோசிங் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி இருபது ஓப்பனிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் சுமார் நாற்பது புள்ளிகள் அளவுக்கு கேப் இருக்கு இன்ட்ராடேல என்ன நடந்ததுங்கிறத சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம் நிஃப்டியினுடைய ஃபைவ் மினிட் சார்ட் இது காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் சரிவடைய ஆரம்பித்தது அதனால நம்மளுடைய அனாலிசிஸ்ல நாற்பது இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று தொண்ணூறு அப்படிங்கிற லெவல் இந்த இடத்துல கரெக்டாக ட்ரிகர் ஆனது ட்ரிகரான ஒரு எட்டு புள்ளிகள்லேயே மார்க்கெட் இமீடியேட்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு அதனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டடி ஸ்டாப் லாஸ் லெவல் ஹிட் ஆனது அதர் அதன் பிறகு மார்க்கெட் கன்டினியூஸாக ஒரு ரைஸிங் பேட்டர்னில் வர்த்தகமானது மார்க்கெட் முடிவடையும் பொழுது ஒரு ப்ரீவியஸ் டேவோட ஹையை கூட பெரிய அளவுக்கு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கும் எப்பயுமே மார்க்கெட் வந்து முடியும் பொழுது டேவோட ஹை பக்கத்தில் க்ளோசிங் இருந்தது அப்படின்னா நல்ல மொமெண்டமில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை நாளைக்கு காலையில் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்து நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நிஃப்டிக்கு ஆப்போசிட்டில் வர்த்தகமானது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் காலையில் ஆன அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் தான் இன்றைக்கி டேவோட ஹை கேண்டில் ஆன இடத்துல இடத்துலேருந்தே பேங்க் நிஃப்டி தொடர்ந்து சரியாக ஆரம்பித்தது அதனால் நெகட்டிவ் சென்டிமெண்ட் நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரம் செல் பிலோ லெவல் இந்த இடத்துல ஒன்பதரை மணிக்கு மேலே ட்ரிகர் ஆனது அதுக்கப்புறம் நூறு புள்ளிகள் நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி பர்பஸில் ஒர்க் அவுட் ஆனது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரிகர் ஆனது அதன் பிறகு பேங்க் நிஃப்டி இந்த கடைசி ஒரு ஒரு மணி நேரம் ட்ரேடில் வந்து ரைஸிங் பேட்டர்ன் உண்டு பண்ணாலும் அந்த ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணி மேலே வர முடியல பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்க்கு கீழே தான் நிஃப்டியினுடைய பேங்க் நிஃப்டியினுடைய மதிப்பு க்ளோஸ் ஆனது அதனால் நெகட்டிவ் பேட்டர்ன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களுக்கு முக்கியமான லெவல்ஸ் நம்ம நாளைக்கு வர்த்தகத்திற்கு வாட்ச் பண்ணுறது என்னங்கிறத சார்ட்டில் போயிட்டு பார்த்துடலாம் இன்னைக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்பார் அந்த மாதிரி ஷேப்பில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு டேவோட ஹையில் மார்க்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதனால ஒரு ரவுண்டட் வேல்யூ இருபத்தி இரண்டாயிரத்து அறநூற்று ஐம்பது நாளைக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் பண்ணும் மார்க்கெட் இன் கேஸ் ரிவர்ஸ் ஆனதுன்னா இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவலாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் பேங்க் நிப்டினுடைய டெய்லி சார்ட் லெவல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் பேங்க் நிஃப்டி இன்னும் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து பிரேக் அவுட் கொடுக்கல அதனால ஒரு பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கிடைக்கல ரொம்ப நாளா ஒரு ரேஞ்ச் வர்த்தகம் ஆகிறது இந்த சார்ட்ல பார்த்தா நமக்கு புரியும் நாளைக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்து இரநூற்று முப்பது ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று எண்பது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணலாம் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸில் ஒரு மிக்சடு சென்டிமெண்ட் சில மார்க்கெட் பாசிட்டிவ் சில மார்க்கெட் நெகட்டிவ் அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதுவும் இல்லாமல் ஏஷியன் மார்க்கெட்ஸில் சில பங்கு சந்தைகள் காஸ்பி அதாவது செட் காம்போசிட் விடுமுறை ஸ்ட்ரெய்ட் டைம்ஸ் விடுமுறை மற்ற பங்கு சந்தைகள் எல்லாம் இயங்கியது யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் வர்த்தகமானது நாஸ்டாக் நேற்று க்ளோசிங் பாசிட்டிவ்ல இருந்ததால் இன்னைக்கு நமக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் நமக்கும் ஓரளவு பாசிட்டிவ்ல தான் இருந்தது நேஷ்டாக் நல்ல ஒரு புல்லிஷ் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனுடைய தாக்கம் மத்த பங்குச் சந்தையும் ஓரளவு லிஃப்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு காலையில் டெலிகிராம் சேனலில் நம்மளுடைய பங்கு சந்தை எப்படி இருக்குன்றதை தெரியப்படுத்துகிறேன் இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டியே ஒரு நாற்பத்தி நான்கு புள்ளிகள் மைனஸ் காட்டிகிட்டு இருக்கு பட் இது மாறும் நாளைக்கு காலையில் பார்ப்போம் முக்கியமான நிகழ்வுகள் என்னன்றதை பார்த்தலாம் கிராண்யூல்ஸ் இன்னைக்கு ஐந்து சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது பிளாக் பிளாக் டீலில் பங்குகள் கைமாறியது மெட்ரோபோலிஸ் மூன்று சதவிகிதம் விலை அதிகரித்தது குவார்டர்லி ரிசல்ட் நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜேகே டயர் ஐந்து சதவிகிதம் ரேலி இவர்களும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் ப்ராஃபிட்டில் உயர்வு காட்டியிருக்காங்க பெரிய அளவுக்கு ரேலியில் இருந்த பிஹெச்இஎல் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஐந்து சதவிகிதம் விலை குறைந்தது குவார்டர்லி ரிசல்ட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு சதவிகிதம் ப்ராஃபிட்டில் வந்து சரிவு காட்டியிருக்காங்க அதனால் ஒரு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் பிஇஎம்எல் இன்னைக்கு ஒன்பது சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது இதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆர்டர் இரநூற்றி ஐம்பது கோடிக்கு புதுசாக கிடச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு ஜிஎஸ்எஃப்சி குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் கம்பெனி ஐந்து சதவிகிதம் சாரி எட்டு சதவிகிதம் விலை விலை குறைந்து வர்த்தகமானது குவாட்டர்லி ரிசல்ட்டில் தொண்ணூற்றி ஒரு சதவிகிதம் ஃபால் ஆகிருக்குன்ற நெகட்டிவ் கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க வெல்ஸ்பன் என்டர்பிரைஸ் ஏழு சதவிகித உயர்வு ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு இவர்கள் லோயஸ்ட் பிட்டராக செலக்ட் ஆகியிருக்காங்க சுவிட்சர்லாந்து மறுபடியும் ஒரு ரேடாரில் வந்திருக்கு புது ப்ராஜெக்ட் ஒன்று நானூற்று இரண்டு மெகாவாட் வின் ப்ராஜெக்ட் ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் விலையில வர்த்தகமானது அடுத்து ஒரு ஐம்பது அப்படிங்கிற இலக்கை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு வாரத்திலேயே பிஐ இண்டஸ்ட்ரீஸ் மூன்று சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது இவர்களும் குவாட்டர்லி ரிசல்ட்ல முப்பத்தி இரண்டு சதவிகிதம் ப்ராஃபிட்டில் உயர்வு காட்டியிருக்காங்க குளோபல் ஹெல்த் ஏழு சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது மூன்றாவது செஷனா குவார்டர்லி ரிசல்ட் லாஸ் காட்டிய பிறகு நெகட்டிவில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு நாளைக்கு குவார்டலி ரிசல்ட் தரக்கூடிய முக்கியமான கம்பெனிஸ் ஃபோர்டிஸ் ஐடிசி மிண்டா இண்டஸ்ட்ரீஸ் இண்டிகோ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் லார்ஜ் கேப் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பிகாஜி ஃபுட்ஸ் ஹோஸ் ஹொனாசா கன்சியூமர் புருவங்காரா ஃபினோலக்ஸ் கேபிள் சிஇஎஸ்சி ஷ்னைடர் எலக்ட்ரிக் இதெல்லாம் மிட் கேப் கம்பெனிஸ் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் கல்ஃப் ஆயில் கார்ப்பரேஷன் அமிர்தாஞ்சன் மற்றும் எஸ்எம்எல் இசூசு சுப்ரோஸ் இதெல்லாம் பார்பிக்யூ நேஷன் இதெல்லாம் ட்ராக் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் நாளைக்கு ஒரு ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக போகுது கோ டிஜிட் ஐபிஓ மே பதினஞ்சுலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பனில் இருந்தது ரீட்டைல் கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது இப்போதைக்கு சிக்னல் என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு கிரே மார்க்கெட்டில் காட்டிட்டு இருக்கு ஒரு பத்து சதவிகிதம் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிடைத்தவர்களுக்கு நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் நெகட்டிவ் ஆச்சுன்னா ஃப்ளாட்டாக கூட ஓப்பன் ஆகலாம் பட் இப்போதைக்கு பத்து சதவிகிதம் ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ செல்லிங் டிஐஐ ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது கோடி பையிங்க்கு வந்திருக்காங்க நேற்று டேட்டாவில் ஒரு தவறு இருந்ததாக ஒரு நியூஸ் இருக்குது டேட்டா அப்டேஷன் எரர்ல பட் நேற்று பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ செல்லிங் டிஐஐ பையிங் நேற்று ரெண்டுமே செல்லிங் மாதிரி டேட்டா வந்து நமக்கு எடுத்திருந்தோம் பட் அது இன்றைக்கி மாறி இருக்கு பா ஜஸ்ட் ஒரு கரெக்ஷனுக்காக அதை சொல்கிறேன் கமோடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் குரூட் ஆயில் எல்லாம் நெகட்டிவ் நேச்சுரல் கேஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹெச்ஏஎல் இப்போ வந்து நான் ஸ்டாப் ரேலியில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து ஒன் சைடட் மூமெண்ட் இங்கே பாருங்கள் தொடர்ந்து வெர்டிக்கலாக ரைஸ் ஆகிட்டுருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் பட் இப்போது என்டர் ஆகிறது நல்ல விஷயமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஆல்ரெடி ரேலியில் இருக்குது பட் ஏற்கனவே ஹோல்டு பண்ணுறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இதுவும் இன்னைக்கு பாசிட்டிவ் ரயில் விகாஸ் நிகாம் ஒரு சின்ன நெகட்டிவ் டாப் கெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஇஎல் இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய ரேலியில் தான் இருக்குது இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு இந்த ரீசெண்ட் டேஸில் ரைஸ் ஆகிறத பார்க்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரநூற்று எண்பத்தி நான்கு வரைக்கும் ஒரு ரைசிங் பேட்டர்னில் இன்றைக்கி பாசிட்டிவ்ல இருக்குது டாப் லூசர்ஸ் பிஹெச்சிஎல் ஹிந்துஸ்தான் காப்பர் ஐஇஎக்ஸ் என்எம்டிசி சே ஃபுல்லாக மெட்டல் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஒரு சின்ன கரெக்ஷன் மறுபடியும் எப்படி இருக்குன்றதை நாளைக்கு பார்ப்போம் ஃபிஃப்டி டூ வீக் ஹை பிஇஎம்எல் பிஎன்சி இன்ஃப்ராடெக் மற்றும் சோலார் பிஎன்சி இன்ஃப்ராடெக் சார்ட் பார்க்கலாம் மற்ற எல்லா கம்பெனியும் விலை ரொம்ப அதிகமான கம்பெனிஸ் பிஎன்சி இன்ஃப்ராடெக் கண்டிப்பாக வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம வைப்போம் நானூற்றி எண்பது சப்போர்ட் லெவல் கண்டிப்பாக பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணலாம் ஃபிஃப்டி டூ வீக்கில் அவாய்ட் பண்ணிக்கோங்க சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் ஐஆர்பி இன்ஃப்ரா சின்ன ஸ்டாக் இருக்குது நிறைய வியூவர்ஸ் கேட்பாங்க ஐஆர்பி இன்ஃப்ராவில் நமக்கு மொமெண்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக இதுவும் வாட்ச் லிஸ்ட்டில் போடலாம் சின்ன ஸ்டாக் வேணுங்கிற வியூவர்ஸ் கண்டிப்பாக ஐஆர்பி இன்ஃப்ரா நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள் எழுபத்தி நாலு ரூபாய்க்கு மேலே வர்த்தகமான தாராளமாக இது வந்து ஒரு எண்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கு கேப் இருக்குது சப்போர்ட் லெவல் எழுபது ரூபாங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் சார்ட் பேட்டன் நல்லா இருக்குது பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது ஜிஇ பவர் தான் இருக்குது நெகட்டிவ் சென்டிமெண்ட் இதுலையும் ரெயின்போ சில்ட்ரன் திலக் நகர் இண்டஸ்ட்ரி சக்தி பம்பெலாம் ப்ராஃபிட் புக்கிங் ப்ரைஸ் மொமெண்டம் ஹின் இன்ட்ராடேல ஹிந்துஸ்தான் ஜிங்க் வெர்டிகல் ரேலி இதுவும் ரீசெண்டாக ரெண்டு மூணு நாளாக நியூஸில் பார்த்துட்ருக்கோம் இப்போயும் பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுது பட் இதற்கு மேலே மூவ் பண்ண வேண்டாம் இன்றைக்கும் பையிங் அண்ட் செல்லிங் ஈக்குவலாக நடந்திருக்கு கேண்டில் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு டோஜி கேண்டில் பேட்டர்ன் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் புது என்ட்ரி வேண்டாம் ஆர்விஎன்எல் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் சென்டிமெண்ட் பிஎன்சி இன்ஃப்ராடெக் ஆல்ரெடி நம்ம சார்ட்டில் வாட்ச் லிஸ்ட்டில் போட வைக்க சொல்லியிருக்கோம் அதனால் மெயின்டைன் பண்ணுங்கள் ப்ரைஸ் மொமெண்டம் அதிகமாக கொடுத்துருக்கு வால்யூம் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்ரோபாலிஸ் பெரிய அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு பட் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்கு ரீசென்ட் டேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பட் பெரிய அளவுக்கு ஃபால் ஆன ஸ்டாக் இது பட் இப்போதைக்கு ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் வர்த்தகம் ஆகுது அது இல்லாமல் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ஆயிரத்தி தொள்ளாயிரம்ங்கிறத சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணலாம் போனஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி கம்பெனி இருபத்தி நான்காம் தேதி அயனாக்ஸ் விண்ட் ஸ்டாக் ஸ்பிளேட் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிடிஎல் பாரத் டைனமிக்ஸ் இருக்குது டிவிடன் தரக்கூடிய கம்பெனிஸ் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தான் இருக்குது பட் எல்லாம் நம்ம ட்ராக் பண்ண பண்ண பண்ணாத கம்பெனி ஸ்டூடெண்ட் மட்டும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு எக்ஸ்ட் டிவிடன் டேட் வாட்ச் பண்ணுங்கள் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம ட்ராக் பண்ணுற கம்பெனி சங்வி மூவர்ஸ் சங்வி மூவர்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை இது நெகட்டிவ்ல இருக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் மேபி இது டேட்டா எரராக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு மணி கண்ட்ரோல ரீசன்ட் டேஸில் நிறைய எரர் வருது அதே மாதிரி டூ டே மூவிங் ஆவரேஜ்லேயும் மிஸ்டேக் இருக்கான்றத பார்த்துடலாம் பராக் மில்க் நூற்றி எண்பத்தி நாலு இது நெகட்டிவ்ல இருக்கிறது பிரேக் அவுட்டில் காட்டிகிட்டு இருக்குது கண்டிப்பாக டேட்டா ஏறாக தான் இருக்கும் இது ரெண்டும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டாம் அதற்கு பதில் டைரெக்டாக இங்கே போயிடலாம் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் நாளைக்கு என்னன்றதை பார்த்துடலாம் இன்றைக்கி ரெண்டு ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றத பார்த்துடலாம் ஒன்று ஆதித்யா பிர்லா ஃபேஷன் நம்ம பார்த்துருந்தோம் ஏபிஎஃப்ஆர்எல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மூவ்மெண்ட் பெரிய அளவுக்கு இல்லை பட் ஓவரால் சென்டிமெண்ட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது வெயிட் பண்ணலாம் இன்னொரு ஸ்டாக் மெட்டல் செக்டரில் ரேலி இருந்ததால் சைல்ஸ் சொன்னால் இன்றைக்கி அது லாஸ்டில் வர்த்தகமானது ஈக்குவல் சைஸ் நெகட்டிவ் கேண்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் நூற்று அறுபத்தி இரண்டு சப்போர்ட் லெவல் இருக்குது இன்றைக்கி ரெண்டுமே சரியாக நமக்கு ப்ளே அவுட் ஆகலை நாளைக்கு வர்த்தகத்திற்கு ரெண்டு கம்பெனிஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஒன்று வந்து லவ் ஸ்லாப் ரீசெண்ட் டேஸில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ப்ரீவியஸ் ஹையை நோக்கி நகரலாம் நானூற்று அறுபதை க்ராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி நானூற்று ஐம்பதுங்கிறது சப்போர்ட் லெவல் இன்னொரு ஸ்டாக்கு பேங்க் இன்னைக்கு நெகட்டிவ் ஸ்டா நெகட்டிவ்ல இருந்தாலும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பாசிட்டிவ்ல இருக்கு இதனுடைய சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரைசிங் பேட்டர்ல இருக்கு மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணிருக்கு இதனுடைய ப்ரீவியஸ் லெவலான நூற்று அறுபதுன்ற லெவலுக்கு சுலபமாக மூவ் ஆகும் நாளைக்கு நூற்று ஐம்பதை கிராஸ் பண்ணும்போது வாட்ச் பண்ணலாம் நூற்று நாற்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம் ராஜ் சார் வந்து டால்மியா பாரத் பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு டால்மியா பாரத் இப்போதைக்கு பையிங் வேண்டாங்க ப்ரோ ஏன்னா ரொம்ப நெகட்டிவ்லேருந்து இப்போ தான் ரெக்கவரி ஆக ஆரம்பிக்குது மூவிங் ஆவரேஜஸை டச் பண்ணும்போதெல்லாம் ஒரு செல்லிங் நடக்கும் இரண்டாயிரத்து ஐம்பதுங்கிறத தாண்டும் பொழுது தான் இதை வாங்கவே ஆரம்பிக்கணும் விக்கி சார் ரெப்போ ரேட் ஆர்பிஐ எப்போ சொல்லுவாங்க விச் மந்த்துன்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்காகவே டேட்டா எடுத்திருக்கேன் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் வந்து ஜூன் ஐந்துலேருந்து ஏழாம் தேதி அதன் பிறகு ஆகஸ்ட் அக்டோபர் டிசம்பர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் டேட்டிங் இருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு மானிட்டர் பண்ணலாம் ப்ரோ கோபி சார் வந்து ஸ்பின் ஆஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேரண்ட் நிறுவனத்துக்கு கீழே நிறைய துணை நிறுவனங்கள் இருக்கும் அந்த துணை நிறுவனத்தை தனியா ஒரு கம்பெனியா மாத்த போறோம் அப்படின்னா அந்த பேரண்ட் நிறுவனம் என்ன பண்ணோம் அந்த துணை நிறுவனத்தினுடைய பங்குகள் யார் எல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவர்களுக்கு அந்த பங்குகளை வந்து திருப்பி கொடுத்துரும் இதுதான் வந்து ஸ்பின் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீராம் அப்படின்றவர் வந்து சம்பால் ஃபெர்டிலைசர் பத்தி கேட்டிருக்காங்க சம்பால் ஃபெர்டிலைசர் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ புது என்ட்ரி நானூற்று பத்தை கிராஸ் பண்ணனும் ஹோல்டு பண்ணலாம் சங்கர் சார் டாடா மோட்டார்ஸ் இப்போ பை பண்ணலாமா டாடா மோட்டார்ஸ் சார்ட்டில் இன்னும் புல்லிஷ் சென்டிமெண்ட்டுக்கு வரவில்லை பையிங் டாடா மோட்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பதை கிராஸ் பண்ணணும் இப்போதைக்கு ஹோல்டு வேணால் பண்ணலாம் கார்த்திகேயன் சார் டாக்டர் ரெட்டிஸ் லாங் டேர்ம் ஆவரேஜ் பண்ணலாமா டாக்டர் ரெட்டிஸில் இல்லைங்க ப்ரோ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் பண்ணலாம் அதே மாதிரி ஆறாயிரத்தி ஐம்பதை கிராஸ் பண்ணும்பொழுது ஆவரேஜ் பண்ணலாம் கரெக்டாக இந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் அவரேஜ்ல இருந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது ஆவரேஜ் பண்றதுக்கு இது ஒரு சரியான இடம் லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தால் மட்டும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸோ மீடியம் டேர்ம் ட்ரேடர்ஸோ இப்போதைக்கு டச் பண்ணக்கூடாது கல்பனா மேம் கேஇசி டார்கெட் கேட்டிருக்காங்க கேஇசியை பொறுத்த இது வந்து ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கிறதால சேஸ் தான் பண்ணணும் இது ஒரு பதினைந்து ரூபாய் கேப்பில் சேஸ் பண்ணுங்க எழுநூற்று எண்பது சப்போர்ட் லெவல் இந்த பதினஞ்சு ரூபாய் கேப்பை மெயின்டைன் பண்ணுங்க கோபாலகிருஷ்ணன் சார் என்பிசிசி பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு என்பிசிசி தாராளமாக பை பண்ணலாம் ப்ரோ பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும்போது பை பண்ணுங்க இதனுடைய சப்போர்ட் லெவல் நூற்று முப்பத்தி ஐந்துங்கிறத மெயின்டைன் பண்ணலாம் ஒரு யூசர் ஹிண்டால்கோ பற்றி கேட்டிருக்காரு மெட்டல் செக்டரில் ஒரு பெரிய ரேலி இருந்தது ஹிண்டால்கோ இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மற்றபடி இது நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஆறுநூற்று அறுபது சப்போர்ட் லெவல் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும்பொழுது எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணலாம் தாமோதரன் சார் டிஆர்சி சிஸ்டம்ஸ் டுடே பாசிட்டிவ் டிஆர்சி சிஸ்டம்ஸ் ஸ்டாக்ல நிறைய டாட் இருக்குங்க ப்ரோ இந்த மாதிரி டாட் 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 அதிகமாக இருக்கிற கம்பெனிஸில் ட்ரேடிங் பண்ணாதீங்கன்றது என்னுடைய கருத்து சிவ சிவகுமார் சார் ஆர்இசி அண்ட் பிஎஃப்சி இன்னும் மூவ் ஆகுமா ஏதாவது ஒரு கம்பெனி சார்ட் எடுத்துக்கலாம் எனர்ஜி செக்டர் இந்தியாவில் டிமாண்ட் நிறைய இருக்குது அதனால் மூவ்மெண்ட் நிறைய ஆகுங்கிறது தான் என்னுடைய கருத்தும் இப்போதைக்கு சப்போர்ட் லெவல் ஒரு ஐநூற்று பதினைந்து மெயின்டைன் பண்ணி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த ஆர்இசி பிஎஃப்சி என்ஹெச்பிசி எஸ்ஜேவிஎன் இதெல்லாம் ஹை மொமெண்டம் ஸ்டாக்ஸ் தான் அதனால் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் இப்போதைக்கு முரளிதரன் சார் ஹெச்ஏஎல் ஹெச்ஏஎல் வெர்டிக்கல் ரேலி சார்ட்லேயே முன்னாடி சொல்லிவிட்டேன் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க ப்ரோ ஜேம்ஸ் சார் வந்து எம்ஆர்பிஎல் எம்ஆர்பிஎல் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ரீசெண்ட் டேஸில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை ஹோல்டு பண்ணலாம் இரநூறுபா சப்போர்ட் லெவல் புது என்ட்ரி அவாய்டு சச்சின் சார் ஹுட்கோ லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணலாமா ஹுட்கோ நேற்று பெரிய அளவு ரைஸ் ஆச்சு இன்னைக்கு சார்ட் பேட்டனில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்திருக்கு கொஷின் என்னென்னா லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாங்க ப்ரோ லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் இரநூற்று முப்பது சப்போர்ட் லெவல் வெங்கடேஷ் சார் எக்ஸ்எல் பிஎம்ஓசி ஸ்டாக் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் டார்கெட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பார்க்கலாம் எக்ஸ் ட்ராக் பண்ணாத கம்பெனி எக்ஸ்எல் பிஇசி இது ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் தான் இது வந்து எதை வைத்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பேட்டர்ன் வச்சு சொல்கிறாரு இந்த இடத்துல மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கு இப்போதைக்கு இந்த சார்ட் பேட்டர்ல இருக்கு டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல ஒரு நூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இருக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நீங்க வாட்ச் பண்ணணும் நூற்று அறுபது ரூபாய் ஃப்ரீ ஃப்ளோ ஆகும் பொழுது பாசிட்டிவ் கேண்டில் நல்லா பெருசா ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்டாப்லாஸ் போ அதாவது மொமெண்டம் கண்டினியூ ஆகும் அந்த இடத்துல வீக்கான கேண்டில் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணி அடுத்த லெவலுக்காக வெயிட் பண்ணலாம் டாக்ஸ் டைம் குளோபல் எஜுகேஷன் வாங்கலாமா சார் சப்போர்ட் லெவல் குளோபல் எஜுகேஷன் இதாரு தெரியல இது இப்போதைக்கு டாட் டாட்ல கீழே வருதுங்க ப்ரோ வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து ஏபிசிடிஎஃப்ஜிஹெச் டாடா டெக்னாலஜியை ஹோல்டு செய்யலாமா கண்டிப்பாக ஹோல்டு செய்யணும் ஐபிஓ ரிலீஸ் ஆனதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆயிரம் ரூபாய் தான் இது இருக்குது ஸ்டாப் லாஸு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத இது வரைக்கும் அதை டச் பண்ணலை ரிலீஸ் ஆன நாளிலேருந்து ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ரேட்டை டச் பண்ணலை ஹோல்டு பண்ணுங்கள் ஆயிரம் ரூபாய் வரும்பொழுது அதாவது ஐபிஓவில் உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா ஆயிரம் ரூபாய் வரும்பொழுது ஒன் தேர்ட் ப்ராஃபிட் புக் பண்ணணும் தொள்ளாயிரம் ரூபாய் வரும்பொழுது அடுத்த ஒன் தேர்ட் எட்நூறு ரூபாய் வரும்பொழுது ஃபுல்லாக வெளியில் வந்துடணும் ஏன்னா ப்ராஃபிட்டில் தான் இருப்போம் ஏன்னா பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி பொடன்ஷியல் நிறைய இருக்கும் பட்சத்தில் இது ப்ரீவியஸ் ஹையான ஆயிரத்தி ரூபாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர்ல எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு டெக்னாலஜி செக்டர்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கிறதால இந்த ஸ்டாக் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல பட் வெயிட் பண்ணி பாருங்க ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் டாடா டேக்கை பொறுத்த வரைக்கும் சுரேஷ்குமார் சார் எம்எம்டிசி பை பண்ணலாமா எம்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாசிட்டிவ்ல ட்ரேட் பொழுது வாட்ச் பண்ணலாம் ப்ரோ எழுபத்தி இரண்டு சப்போர்ட் லெவல் ஒரு வியூவர் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் ட்ரேட் ஐடிஆர் ஃபைலிங் பற்றி கேட்டிருக்காங்க எல்லா வியூவர்ஸ்க்கும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு வீடியோ இந்த ரீசண்டாக ஒரு மாதம் அந்த ஐடி ஃபைல் பண்ணுற டைமில் நான் போட்டேன் மார்ச் மாதத்திலையே நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ வந்து இன்ட்ராடே மற்றும் நோக்கு எப்படி நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுன்ட்டு அதற்கு முந்தைய வாரத்து வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் மற்றும் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்ட்டு ஜஸ்ட் அதை ரெஃபர் பண்ணுங்க ப்ரோ பாலாஜி சார் ஐஆர்இடிய டார்கெட் கேட்டிருக்காங்க ஐஆர்இடிஏ மொமெண்டம்ல இருக்கு ப்ரீவியஸ் லெவல்ஸ் கண்டிப்பாக ஒரு இரநூற்று பதினைந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஆறு மாத காலத்தில் ஸ்டாப்லாஸ் நூற்று எழுபதுங்கிறத மெயின்டைன் பண்ணுங்க ராஜ்குமார் சார் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஷேர் இவர் என்ன சொல்ல வர கொஸ்டின் நான் முழுசாக படிச்சிட்டேன் சார்ட்டை ஓபன் பண்ணிக்குவோம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஹிண்ட் ஜிங்க் ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு முந்நூறுரூபா ரேஞ்சில் பை பண்ணிவிட்டு ப்ரொமோட்டர் வந்து ஸ்டாக்கு தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் ப்ளட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸை கேள்விப்பட்ட உடனே எக்ஸிட் ஆகியிருக்கிறாரு அது சரியாக அதற்கப்புறம் பார்த்தா ஸ்டாக் வெர்டிக்கலாக ரேலி ஆகிருக்கு அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது ப்ரோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்கும் சரி நம்ம செய்யக்கூடிய சரியான விஷயங்களும் சரி ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு இது இப்போ ஏறுது அதனால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க ஒருவேளை இது ஆப்போசிட்டாக நடந்திருந்தால் நீங்கள் செய்த விஷயம் வந்து சரியானதாக இருந்திருக்கும் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் சார்ட்ல நம்ம போயிட்டு இதோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு ரொம்ப நாளாக மூவ் ஆகாம அந்த ரேஞ்சிலேயே இருந்தது பட் நீங்கள் என்ன பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் செல் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் வந்து பை பண்ணலாம் செல் பண்ணலாம் மார்க்கெட்ல அது நம்மளுடைய மறுபடி இந்த ஸ்டாக் வந்து எந்த இடத்துல பிக்அப் ஆகுதுன்னு பாருங்க இந்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி முந்நூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் வரும் பொழுது மறுபடி பை பண்ணியிருக்கணும் நீங்கள் எந்த ரேட்டுக்கு செல் பண்ணியிருந்தாலும் பை பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் செல் பண்ணுற இடமும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ்லாம் டச் பண்ணாமல் கீழே போன இந்த இடம் தான் வீக் பாயிண்ட்டு இரநூற்று தொண்ணூறு தான் நீங்கள் செல் பண்ணியிருக்கக்கூடிய இடம் மறுபடியும் இதை பை பண்ணியிருக்கக்கூடிய இடம் வந்து முந்நூற்று இருபத்தி இரண்டு பட் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஒரு முந்நூற்று பதினாறு ரூபாயில் வந்து செல் பண்ணியிருக்கீங்க அந்த லெவல் வந்து முன்னூற்று பதினாறுங்கிறது வந்து ஒரு நோ மேன்ஸ் லேண்ட் மாதிரி தெரியுது எதற்காக அந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னு தெரியல பட் பரவாயில்லைங்க ப்ரோ இந்த ஸ்டாக் இல்லைன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் இதே சார்ட் பேட்டர்னால் நமக்கு கிரியேட் ஆனது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஐஆர்இடிஏ பிஎஃப்சி ஆர்இசி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இதே மாதிரி சார்ட் பேட்டர்னை கொடுத்தது நீங்கள் இந்த ஸ்டாக்கை விற்றுருந்தா கூட அந்த பணத்தை இன்னொரு ஸ்டாக்கில் தான் நீங்கள் போட்டிருக்க முடியும் அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோமோம்பாங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அதை நம்ம எல்லாருமே விட்டுடலாம் இன்றைக்கி நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம் அது தவறு கிடையாது நம்ம ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த டெசிஷன் சரியானதா தவறானதா அப்படிங்கிறத நம்ம ஆறாயிரதை விட்டுட்டு நீங்கள் டிசிப்ளின்டா ட்ரேட் பண்ணுறிங்களான்றதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சு தான் அந்த இடத்துல செல் பண்ணியிருப்பீங்க அந்த கான்செப்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் டேஸில் ப்ராஃபிட் கொடுத்துருந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க இது வந்து இப்போ ரேலி ஆகிடுச்சேன்னு வருத்தப்பட வேண்டாம் இந்த மாதிரி ரேலி ஆகிற ஸ்டாக்கை நீங்கள் பொழுது முக்கியமான லெவல்ஸை தாண்டி மேலே வந்ததுன்னா மறுபடியும் வாங்கி அக்வைர் பண்ணிக்கங்க திருப்பி கூட இந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கி இருந்திருக்கலாம் இந்த பாருங்க ஒரு ப்ரிவியஸ் ஹை இந்த இடத்துல இருக்கு நீங்க ஃபோமோ FEAR ஆஃப் MISSING அவுட்ல மாட்டிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் என்டர் ஆகக்கூடிய இடம் நானூறு ரூபாய் ரூபாயில திருப்பி இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூறுபா முந்நூறுரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பெருசாக பார்க்க தெரியல அப்படின்னாலும் டெக்னிக்கல்ஸ் சார்ட்டை பின்னோக்கி பார்த்தோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளால் மார்க் பண்ண முடியும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி மேலே ஏறும் பொழுது பை பண்ணுறதும் கீழே இறங்கும் பொழுது கட் பண்ணி கீழே போகும்பொழுது செல் பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாவே மார்க்கெட்டில் நம்ம ஓரளவு ஒரு சேஃபான ட்ரேடிங் மற்றும் ஒரு கன்சால ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ப்ராஃபிட்டையும் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்க செய்தது தவறு எதுவும் கிடையாது பட் இந்த ஸ்டாக் பெருசா ரேலியானது அப்படிங்கறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ப்ரோ மறுபடி எந்த இடத்துல பை பண்ணனும் அப்படிங்கிறத ஜஸ்ட் இன்னைக்கு சொன்ன வீடியோ வந்து கேப்சர் பண்ணிக்கங்க மோகன்ராஜ் சார் டாடா ஸ்டீல் பை அண்ட் டார்கெட் பிரைஸ் மெட்டல் செக்டர்லாம் ரேலியில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் டாடா ஸ்டீல பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ல மாறினதுன்னு எப்போ வேணாலும் பை பண்ணலாம் நூற்று சப்போர்ட் லெவல் சுஸ்லான் சையத் முகமது சார் சப்போர்ட் அண்ட் லெவல் சுவிசர்லான் முப்பத்தி ஐந்து ரூபாய் என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் லெவல் அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த முப்பத்தஞ்சு ரூபா கூட வரல கரெக்டாக அந்த டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இப்போ புதுசாக என்டர் ஆக போகிறீங்கன்னா நாற்பது ரூபா சப்போர்ட் லெவல் வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் சுஜ்லாண்டை நீங்கள் வாங்கலாம் மேனேஜ்மெண்ட் இப்போ கொஞ்சம் நல்ல ஸ்டெப்ஸ் இருக்காங்க நிறைய ஆர்டர் உள்ளே வந்துகிட்ருக்கு இது என்னைய பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்திற்குள்ளையே மறுபடி ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் டச் பண்ணலாம்கிறது என்னுடைய கருத்து ஒரு வருடத்தில் மேனேஜ்மெண்ட் இதே மாதிரி ஆர்டர்ஸை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா எண்பது ரூபாய் டார்கெட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு சுட்சர்லாந்துக்கு இருக்குது இருக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் நவீன் சார் வந்து பிஇ நெகட்டிவ்ல இருக்கிறத வாங்கலாமா பிஇ நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம வாங்கக்கூடாது விஜயகுமார் சார் ஜியோ ஃபினான்ஸ் ரெக்கவரி ஆகுமா ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு பேக் தான் நெகட்டிவ் எல்லாம் ஆகலை கரெக்டாக ஜியோ ஃபினான்ஸை வந்து பை பண்றதுக்கு சரியான இடம் வந்து முந்நூற்று அறுபத்தி ஐந்தை கிராஸ் பண்ணதுன்னா மறுபடி மிஸ் பண்ணாதீங்க நானூறுரூபா மறுபடி மூன்று மாத காலத்துக்குள்ளே மூவ் ஆகும் ஜியோ ஃபினான்ஸ் பெரிய கம்பெனி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் இந்த இடத்துல ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் பண்ணி தனியான கேண்டில் விழலை சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகுது முந்நூற்று அறுபத்தி ஐந்தை க்ராஸ் பண்ணும்பொழுது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் கூட வாட்ச் பண்ணலாம் ஏற்கனவே வச்சுருக்கவங்க கூட ஆவரேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம் விமல்நாதன் சார் வந்து விமல்நாத் அப்படின்றவர் வந்து ஜேபி பவர் பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு ஜேபி பவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஜேபி பவர் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு அதானி பவர் அல்லது டாட்டா பவர் அல்லது என்டிபிசி இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு போகிறது சேஃப் இது வந்து பென்னி ஸ்டாக்குங்க ப்ரோ போனா மேம் வந்து ஐடிஐ டார்கெட் கேட்டிருக்காங்க ஐடிஐயை பொறுத்த வரைக்கும் டார்கெட் ப்ரீவியஸ் ஹை முந்நூற்றி எண்பத்தி ஐந்து சார்ட்டில் இருக்குது சப்போர்ட் லெவல் இரநூற்று தொண்ணூற்றி ஐந்து இப்போது சேஃபான ஜோனில் தான் இருக்குது மைக்ரோ ஃபினான்ஸ் பிஎல்எஸ் ஃபார் யுவர் வியூ பிஎல்எஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நோ ட்ரேடிங் ரேஞ்சில் இருக்குது சப்போர்ட் லெவல் முன்னூற்று ஐந்து புது என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கோங்க அலகேசன் சார் வந்து அசோக் லேலண்ட் செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காரு அசோக் லேலண்ட் அசோக் பொறுத்த வரைக்கும் இது இப்போ செல் பண்ணுற இடத்துல இல்லைங்க ப்ரோ இதை சேஸ் தான் பண்ணணும் டைம் ஹை பக்கத்தில் இருக்கிறதால நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபாய் இல்லைன்னா பதினஞ்சு ரூபாய் கீழே ஸ்டாப்லாஸ் போட்டு சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் விங் ஹை இரநூற்று ஐந்து அது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் நூற்று தொண்ணூற்றி எட்டு பத்து ரூபாய் கேப்பில் இதை சேஸ் பண்ணுங்கள் இதுதான் ஸ்டாப்லாஸ் லெவல் மேலே ஸ்டாக் ஏற ஏற இந்த ஸ்டாப்லாஸை பத்து ரூபாய் கேப்பில் உயர்த்திக்கிட்டே போகலாம் பிரபு சார் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு இப்போதைக்கு வீக்காக இருக்குது ஏற்கனவே இந்த ஸ்டாக் ஹோல்டிங்ல இருந்தால் மட்டும் எழுபத்தி நாலு ரூபா சப்போர்ட் லெவல் போட்டு வெயிட் பண்ணுங்க புது என்ட்ரி வேண்டாம் தி அனிமல் சேனல்ல இருந்து யூபிஎல் பற்றி கேட்டிருக்காங்க யூபிஎலோட ஸ்டாக் இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பைக்கில் தான் இருக்குது ஹோல்டு பண்ணலாம் புது என்ட்ரி வேண்டாம் சப்போர்ட் லெவல் நானூற்று தொண்ணூற்றி ஐந்து பழனி பாலாஜி சார் ஹெரிட்டேஜ் ஃபுட் லாங் டேம் ஹெரிட்டேஜ் ஃபுட் லாங் டேர்முக்கு வாங்கலாமா டார்கெட் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கிறதாலங்க ப்ரோ இது வந்து சேஸ் தான் பண்ணணும் சப்போர்ட் லெவல் முந்நூற்று நாற்பத்தி ஐந்து இது வந்து ஒரு பத்து ரூபா அல்லது பதினஞ்சு ரூபாய் கேப்பில் சேஸ் பண்ணலாம் பிரசன்னா சார் கேன் ஐ செல் மை லேட்டஸ்ட் இண்டிஜின் ஐபிஓ ஸ்டாக் வென் கேன் ஐ செல் ஆர் வெயிட் ஃபார் த எலெக்ஷன் ரிசல்ட் இண்டிஜின் இண்டிஜின் ஐபிஓ ஸ்டாக் ப்ரோ இது இமீடியட்டாக செல் பண்ணிட்டு வெளியில் வாங்க இது பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு டேவோட லோவை பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி தெரியுது நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் வந்து ஐநூற்று இருபத்தி ஐந்துங்கிற விலையை டச் பண்ணாமல் நாளைக்கு இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனதுன்னா செல் அடிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க இப்படி கேண்டிலோ இல்லை இதை டச் பண்ணிவிட்டு ஒரு கேண்டிலோ ஃபார்ம் ஆனால் வெயிட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த நாள் எப்போ வந்து இந்த லைனை டச் பண்ணாமல் கீழே கேண்டில் வந்தாலும் இமீடியட்டாக செல் அவுட் பண்ணிடுங்க ஏன்னா கீழே இன்னும் இப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும் முக்கியமான லெவலில் இருக்குது

ப்ரோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் பெரிய அளவுக்கு வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இன் கேஸ் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா என்னைய பொறுத்த வரைக்கும் பத்து லட்ச ரூபாயில் ஃபிஃப்டி பர்சென்ட் அஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுடலாம் மீதி இருக்கக்கூடிய அஞ்சு லட்சம் ரூபாயில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு இருபது ஸ்டாக்குக்கு மேலே மெயின்டெயின் பண்ண வேண்டாம் அதிகபட்சம் ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருபது ஸ்டாக் வச்சிருக்கலாம் அதில் வந்து டாப் ஸ்டாக்ஸ் மட்டும் நீங்கள் மெயின்டெயின் பண்ணலாம் ஒரு இருபது மீதி இருக்கக்கூடிய ஐந்து லட்சம் ரூபாயில் ஒரு நாலு லட்ச ரூபாய் சேஃபான ஸ்டாக்லேயும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஸ்விங் ட்ரேடிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் லாங் டேம் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரே டைமில் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு ஒரு லட்சமாக மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வாங்க ஒரே டைமில் பை பண்ணாதீங்க மார்க்கெட் வந்து இப்போ ஏற ஆரம்பிக்குது நல்ல ஸ்டாக்ஸ் நிறைய ரேடாரில் வருது அதனால் பிக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடம் கிராஜுவலா நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அதிகமாக வர வர மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் வந்து சேஃபாக மெயின்டைன் பண்ணுவாங்க நமக்கு பயம் இருக்காது தாமரை கண்ணன் சார் டொரன் பவர் இப்போ வாங்கலாமா டொரண்ட் பவர் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும் பொழுது ஒரு ஆயிரத்து நானூற்று அறுபதை கிராஸ் பண்ணும் பொழுது வாங்குங்க ப்ரோ வெயிட் பண்ணுங்க மயில் மயிலை வினோத் உஜ்ஜீவன் ஹோல்டு பண்ணலாமா ஃபிஃப்டீன் பர்சன்ட் லாஸ்ல இருக்கு உஜ்ஜீவன் இது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கேட்குறீங்களான்னு தெரியல உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ புது என்ட்ரி வேண்டாம் ஐம்பது ரூபாய் சப்போர்ட் லெவல் மெயின்டெயின் பண்ணுங்கள் சரண்யான்றவங்க மேசகான் டாக் ஆர் செல் என்னை பொறுத்த வரைக்கும் மேசகான் டாக்லாம் ஹோல்டு தான் சொல்லுவேன் டிஃபென்ஸ் செக்டரில் இப்போ ஒரு பெரிய ரேலி இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ரொம்ப நான் ரொம்ப நாளாக ப்ராஃபிட்க்கு வெயிட் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் இந்த இடத்துல புக் பண்ணலாம் தவறு கிடையாது ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸை செல் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் லெவல் அடுத்து இரண்டாயிரத்து ஐநூறுங்கிறத மெயின்டைன் பண்ணலாம் ஸ்டாக் ரேலியில தான் இருக்குது ஷா சார் வந்து சி கோஸ்ட் ஷிப்பிங் ப்ரோ இது வேண்டவே வேண்டாங்க ப்ரோ மூணு ரூபாய் நாலு ரூபாய் வாங்காதீங்க ப்ரோ இது எதனால் ஏறுது எதனால் இறங்குதுன்னு ப்ரடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கலை செல்வன் வந்து

குளோபல் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் ஃபியர் ஆகிற மாதிரி அந்த ஈரானோட பிரச்சனை இப்போ ரீசெண்டாக அது ஒரு ஃபியர் இருக்குது குரூட் ஆயிலுடைய விலை இதன் காரணமாக மார்க்கெட்டில் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும் பொழுது போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸாக இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி நம்மள மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க அதனால தான் என்ன ஆகுதுன்னா மேசிவாக ஒரு ஹாஃப் ஆஃப் த செல்லிங்கில் ஓ யாராவது ஒருத்தர் பெருசாக செல் பண்ணும் பொழுது ஒரு பெரிய ப்ரைஸ் டிக்ளைன் வந்தால் மீதி இருக்கிறவர்களும் பயந்து அந்த இடத்துல செல் அடிக்கிறாங்க அதனால தான் ஒரு பக்கமாக மார்க்கெட் மூவ் ஆகுது அதே மாதிரி யாராவது ஒருத்தர் பெரிய போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸோ இல்லை பெரிய நிறுவனங்களோ வாங்க ஆரம்பிக்கும் பொழுது ஆர்டர்ஸ் நிறைய குமியும் பொழுது ஒரு ஸ்டார்ட்டில் ஸ்பைக் வருது அதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் ஜம்ப் பண்ணி ரேடாரில் உள்ளே வராங்க இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்து கொண்டிருப்பது அதனால் இந்த சின்ன சின்ன வேரியேஷன்ஸை நம்ம க்ளோஸாக ட்ராக் பண்ணுற அவசியம் கிடையாது மார்க்கெட்ல ஒரு லாங் டேர்ம் வியூ மாதிரி நம்ம சார்ட்டை வந்து என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது சிலம்பரசு சார் ஜொமேட்டோ யுவர் வியூ ஜொமேட்டோ கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கக்கூடிய கம்பெனி பட் இப்போதைக்கு டேஞ்சர் ஜோன் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபாய் சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்க வினோத்குமார் சார் சிடிஎஸ்எல் பின் ஜென்ரேட் பண்ண முடியல என்ன ப்ராப்ளமாக இருக்கும் சிடிஎஸ்எல் பின் ஜென்ரேட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ஓடிபி தாங்க ப்ரோ வரும் உங்களுடைய ஓடிபி மொபைலுக்கும் அல்லது உங்களுடைய இமெயிலுக்கும் வரும் அதை வச்சு நீங்கள் நியூ பின் தாராளமாக ஜென்ரேட் பண்ணலாம் ஃபர்கட் பின் போட்டு நீங்கள் தாராளமாக நியூ பின் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படி உங்களால் பண்ண முடியலன்னு உங்கள் கிட்டே ஃபோன் அடித்து கேளுங்க அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பிரதாப் சிங் சார் வந்து என்எம்டிசி ஏன் இவ்வளோ ஃபாலோ ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு சின்ன என்எம்டிசி மெட்டல் செக்டர் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் ஃபால் ஆனது அதனால் என்எம்டிசியில் ஒரு சரிவு இருக்குது என்எம்டிசி மட்டும் கிடையாது நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு வெயிட் பண்ணுங்கள் இரநூற்று அறுபது சப்போர்ட் லெவல் பத்மா மேம் புர்வா பர்ச்சேஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் கேன் ஐ ஹோல்டு பூர்வாவை பொறுத்த வரைக்கும் கண் இது ஒரு பெரிய ஃபால் இல்லைங்க கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம் நீங்கள் நானூற்று இருபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் கண்டிப்பாக ரைஸ் ஆகும் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்ரி ஃபால் தான் டியர் வியூவர்ஸ் மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு காமன் டெலிகிராம் லிங்க் இருக்குது யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக்